இந்த நபி பேரை சொல்லி சோறாக்கி தாங்களே தின்று கொள்கிறார்கள். அது என்ன லாபம்? இந்த கமிட்டிக்கு தான் கிடைக்கும். ஒரு 5000 வசூல் பண்ண ஒரு 3000 சோறாக்கி தின்று ஒரு லஞ்சம் எடுத்துக்கிறது அவ்வளவுதான். இந்த லாபத்துக்காக செய்யறாங்க, வேற நோக்கம் இல்லை. அபூலஹப் சுன்னத் இதோட நல்லா இருக்கு. அது சுன்னத் நல்லது சொல்லல, இந்த சுன்னத்தோட அபூலஹப் சுன்னத் நல்லா இருக்கு. ஏன்? அவன் காசுல வெளிச்சு பெரிய விருந்து வைத்து ஏழைக்கா கொடுத்தான். அந்த அபூலஹப் தான் இன்னைக்கு பாருங்க, இந்த அபூலஹப் சின்னத்தை பின்பற்றாங்க பாருங்க, அவங்கள்ட்ட அந்த நடவடிக்கை எல்லாம் அப்படியே வரும். என்ன வருது? அபூலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களையும் கூட்டினாங்க. எப்ப? 40 வயசுல. அப்ப குழந்தையா இருக்கும்போது ஒன்றும் தெரியாதானே. அப்ப குழந்தையா இருக்கிற போது மீலாடா கொண்டாடியவன் அதே குழந்தை வளர்ந்து ஆளாகி 40 வயது அடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ற சிறப்பான ஒரு அம்சத்தை பெற்று அவர்கிட்ட அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் கூட்டு, கூட்டி வைத்து வந்தில் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உடைய உறவுகள் எல்லாரையும் அழைத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வாகி என்னை பற்றி எச்சரிக்கை செய் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஒவ்வொரு குடும்பத்து பேராக சொல்லி கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு மலை அடிவாரத்தில் வைத்துக் கொண்டு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. நான் யார் தெரியுமா, என்னை நம்புவீங்களா என்று கேட்கிறார்கள். நான் ஏதாவது சொன்ன நம்புவீங்களா? ஆமா, நீ ஒரு உண்மையாளர், நீ நம்பிக்கைக்குரியவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று சொல்வதற்கு முன்னால் வரைக்கும் அவருக்கு என்ன மக்கள் பேர் சொல்லிருந்தாங்க? அஸ்ஸாதிக், உண்மையாளர், அல்லாஹ்வின் நாணயமானவர். வீதியிலே போகிற போது முஹம்மத் என்று சொல்வதை விட, முஹம்மத் என்று அழைப்பதை விட அஸ்ஸாதிக் என்று அழைப்பார்கள். சாதிக்கு போகிறார், அல்லாஹ்வின் போகிறார் என்று இப்படி சிறப்பித்துக்குரிய மக்கள். அப்ப அவங்க கேட்கிறாங்க, இந்த மறை அடிவாரத்திலிருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறார்கள், எதிர்க்க வருகிறார் சொன்னா நம்புவீங்களா என்று கேட்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இதுவரைக்கும் பொய் சொன்னதில்லை, அதனால் நாங்கள் அதை நம்புவோம், பொய் சொல்ல மாட்டோம்றாங்க. சொன்ன உடனே இப்போ அவங்க மூலமாக வாக்குகளை வாங்கி கொண்டு அந்த சத்திய வாக்கை பெற்ற பிறகு சொல்கிறார்கள், அப்படியானால் நான் ஒன்றை சொல்லப் போகிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக வருகை தந்திருக்கிறேன். ஒரு நாள் இனி மறுமையிலே வரப்போகிறது, அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடன் நிறுத்தப்பட்டு கேள்விகளை கேட்கப்படுவீர்கள், அதை பயந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. இவ்வளோதான். சொன்ன உடனே ஒரு அமைதி நிலவுது. யார் இதுக்கு பதில் சொல்றது, என்ன பதில் சொல்றது எல்லாருக்கும் தெரியல. நம்ம எல்லாம் கேட்போம்ல, பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் தெரியுது, நல்லதாங்க, சரிதாங்க, உண்மைதாங்க, யாருங்க இது முன்னே செய்யறது என்று கேட்போம் பாருங்க. அது மாதிரி யார் என்ன சொல்ல தெரியல. அபூலஹப் தான் மீராது கொண்டாடலாம் பாருங்க. அந்த அபூலஹப் தான் ரெண்டு கை நிறைய மண்ணல்லாம், அவ்வளோ மக்கள் அமைதியாக நிற்கிறாங்க. மீராவிழா கொண்டாடி அபூலஹப் இரு கை நிறைய மண்ணை அள்ளி வைத்துக் கொண்டு தப்பல்லக் அலி ஜமாத்தனாகாதா என்றான். நாசமா போ, இதுக்காக எங்களை கூட்டுறேன் என்றான். பாருங்க, மீராள் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடினான், தான் காசில் அவள் சோறாக்கி போட்டான், ஒரு அடிமை உரிமை விட்டான். இவ்வளோலாம் செய்தவன் மறுமை வாழ்க்கை என்று சொன்னவுடன், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தை அவருக்கு பிடிக்கவில்லை. தப்பல் என்றான், நாசமா போனான். அவன் நபி என்று சொன்ன உடனே நாசமா போய் என்று முதல் முதல்ல சொன்ன ஒருத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனோடு பிறந்தவன். அப்ப அப்படிப்பட்டவன் தான் உலக உள்ள வளவுக்கு மக்கள் நினைப்பதற்கு எப்படி நினைக்கணும், தப்பத்யதா அபீலஹபின், அபூலஹப் ரெண்டு கையும் நாசமா போகட்டும், நாசமா போய்விட்டது, தப்ப அவன் நாசமாயிட்டான். ரெண்டு கையல்ல முதல்ல சொல்றான், ஏன் அந்த ரெண்டு கை நிறைய மண் அள்ளி ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு எதிராக அவன் பிரச்சாரம் செய்தான். அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்ப்பதற்காக அந்த ரெண்டு கை நிறைய மண்ணை அள்ளியதால் உலக உலகர் முடிகிற காலம் வரை வாழ்கின்ற எல்லா முஸ்லீம்களும் இந்த பாடத்தை பெற வேண்டும். ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிற நாசத்துக்குரியவர்கள், அவர் அபூலஹப் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதை நிறைவுபடுத்துவதற்காக இன்றும் இந்த ஆயத்தை நமக்கு நினைவிருக்கிறது. அப்ப இந்த ஆயுதம் தெரியல, இந்த ஆயத்து அர்த்தம் தெரியாதனாலதான் இன்றைக்கும் முஸ்லீம்கள் மீறாது விழா பிறந்த நாள் உறுதியான பிறக்கிறோம். இந்த கால ஜனவரி 10 ஒருத்தர் பிறந்தாண்டா, அடுத்த ஜனவரி 10 அதே நாளிலே வரப்போலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும், திங்கக்கிழமையா இருக்கும், நாள் மாறிடும். அவ எப்படி பிறந்த நாள் கரெக்டா வரும், பிறந்த நாள் விழாவும். அப்ப இஸ்லாத்துக்கும் பிறந்தாக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப பிறந்த நாள் யாரு, அபூலஹப்னு சொன்னது. அப்போ நாசமாக போகிறவருடைய சுண்ணத்தை பின்பற்றி முஸ்லீமை கொண்டாடுனா அது கொண்டாட்டமா, அல்லாஹ்ட்ட மரியாதை கிடைக்குமா, அன்பு கிடைக்குமா? அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து தான் ஏற்படும். எனவே அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆனை படியுங்கள். குர்ஆன் சொல்கிறா என்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஆருமை மகன் இப்ராஹிம் ஆண் குழந்தை பிறந்தது, பிறந்து சிறு வயசுலேயே மூத்தாம் போயிடுச்சு. மூத்தா போனவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையும் பட்டான்,
எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கவலை இருந்தது. எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க, யா இப்ராஹிம் இன்னால மஹ்சூலூன் லிஃபிராக்கிக் என்றார்கள். நீ மூத்தா போய்விட்டதனால் உடைய பிரிவினால் நான் துயரமாக இருக்கிறேன் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பார்த்து யதார்த்தமாக சூரிய கிரகணம் ஏற்படுது. சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே எல்லா காலத்திலையும் மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குதான் செய்துச்சு. சஹாபாக்கள் இல்லாமல் இல்லை, இருந்துச்சு. அப்போ என்ன பேசிக்கிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு மகன் மூத்தாயிட்டாரு, அதனால் சூரிய கிரகணம் பிடிச்சிருக்கு. அப்போ யாராவது பிறந்தா இறந்தா அல்லது முக்கியமான ஆள் இருந்தால் இப்படி நடக்கேன்னு இன்றைக்கி நம்பியிருக்கிறாங்க. அந்த கவலையா நேரத்திலும் கூட வேற நேரத்திலும் கூட சொன்னாங்க, இன்ன ஷம்சவல் கமர் ஆயத்தான் மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அற்புதங்கள், இரண்டு அற்புதங்கள் என்றார்கள். சுபஹானல்லாஹ், யாரும் சிந்திக்கிறதே இல்லை. சூரியன் உதிக்கிறது எத்தனை உதிச்சது, எப்போ மறைஞ்சது என்று மட்டும் பார்ப்போம், அவ்வளோதான். இதை யார் உதிக்க வச்சா, ஒரு நாளைக்கு காலை 4 மணிக்கே உதிக்குது, இந்த ஊரில் பார்த்தா 2 மணிக்கு உதிச்சிருது. அப்போ எப்படி உதிக்குது? ஆனால் யார் செத்தாலும் பிழைச்சாலும் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்குது சூரிய சந்திரம். நம்மளாவது ஒழுங்காக செய்ய மாட்டோம், ஒரு நாளைக்கு தூங்குவோம், ஒரு நாள் செய்வோம் செய்ய மாட்டோம், ஆனால் சூரிய சந்திரம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அது மட்டும் வித்தியாசம் போச்சு வச்சுங்க, ஃபினிஷ், உலகம் முடிஞ்சு வச்சு. அந்த ரெண்டு சண்டை வச்சுங்க, நம்மளை மாதிரி சண்டை போட்டுச்சு சூரிய சந்திரம் என்ன ஆகும், சூரியன் சந்திரன் சண்டை போட்டு நான் தான் முன்னால் போவேன், நீந்த முன்னால் நினச்சி வச்சுக்கோங்க, உலகம் முடிஞ்சு வச்சு அதெல்லாம் சொல்கிறான். அப்போ இப்படி கரெக்டாக போய்கிட்டு இருக்கிற யார் வேலை என்பது அல்லாஹ்வை நினைப்படுத்துகிற அற்புதம். நாங்கள் மரணத்திற்காகவோ பிறப்பிற்காக இறப்பிற்காக அது கிரணம் பிடிக்காங்க. அப்ப அந்த கவலையான நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய வல்லமையை தெளிவுபடுத்துறாங்க. அதனால பிறந்தநாள் அங்கீகரித்துள்ளது கிடையாது, இஸ்லாமிய மார்க்கு கிடையாதுங்கிறதை விட அது அபூலஹபுடைய சுனத் என்பதை எல்லாரும் மக்களும் நினைவுபடுத்துங்க. பிறந்தநாளாவால் அபூலஹ சுனத், அல்லாஹ்வுடைய சுனத் ரசூல் பின்பற்றியா அபூலஹ பின்பற்ற போறியா என்பதை விளக்கி, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது, குரானை படித்ததினால ஹதீஸை படித்ததினால. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் முஸ்லீம்கள், அல்லாஹ் நம்பி வாழக்கூடியவர்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டவர்கள். நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயலும் அல்லாஹ் சொன்னானா அல்லாஹோட தூ சொன்னார்களா என்பதை தெரிந்து கொண்டு செய்கிற மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி நன்மக்கள் ஆக்கிவானாக. பாரக்கல்லாஹு வலக்கும் ஃபில் குர்ஆன் அலீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்தின் முத்தகீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதில் முர்சலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆன் அல் ஆகாஃப் என்ற 46வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் நான் படித்த இந்த ஆயிரத்தி 6 முடிச்சிடுறேன். அல்லாஹுடைய தூதர் யார் என்று சொல்கிறேன், நம்ம பார்க்குறோம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நம் சமுதாயத்தில் 2 விதமாக, அவருக்கே விழா கொண்டாடுற போது, இவருக்கே விழா கொண்டாடுற போது, சாதாரண தலைவருக்கு விழான அல்லாஹ்வுடைய தூதருக்கு விழா கொண்ட மாட்டோமா, இப்படி தான் வந்துச்சு. அப்போ ஏதாவது முஸ்லீம்கள் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ்வுடைய இப்படிலாம் சொல்லணும், அப்படி சொல்ல மறந்து அவருக்கு அப்படி இருக்குது இவருக்கு அப்படி இருக்குது அப்போ நம்ம செய்தால் என்ன, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டுக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை சிலர் மதிக்க தெரியாமல் மதிக்கிறாங்க, ஒரு சிலர் அதிகமாக அளவு எடுத்து மதிக்கிற மக்களை பார்த்து விட்டு சர்வசாதாரண வார்த்தையை பயன்படுத்தி அவங்க யார் சாதாரண மனுஷன் என்று இப்படி சொல்லிட்டு போயிடுறா, ரெண்டும் தவறு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற தலைமை இருக்குத அந்தஸ்து, இதுக்கு ஈடாக இணையாக எந்த அந்தஸ்துமே கிடையாது. வானத்திலிருந்து ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அந்த செய்தி மக்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் என்ன இந்த உலகத்தில் சொன்னாங்க என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, குல் நபியை சொல்லுங்க, 46வது அத்தியாயத்தில் 9வது வசனம், குல் நபியை சொல்லுங்க, மா குந்து பிதான் ரசூல், நான் இந்த உலகத்தில் கடைசி தூதராக வந்திருக்கிறேன். அப்படி வந்திருக்கிறேன்னா ஒரு புதியவன் அல்ல, இறை தூதருடைய வரிசையில் நான் புதுசான ஆள் இல்லை, திடீரென்று வந்து நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் தான் உலகத்தில் புதுசாக வந்திருக்கிறேன், இறை தூதர் யாருமே இல்லை அப்படி சொல்லவில்லை. மா குந்து பிதான் ரசூல், நான் தூதர்களில் புதிதானவர் அல்ல, பல தூதர்கள் நானும் ஒருவர் என்பது நிப்பாட்டில் வேற என்ன சொல்ல சொல்லலாம், அல்லாஹ் சொல்ல சொல்றான், நீ சொல்லு மாதிரி எனக்கு தெரியாது, மா இஃபால் பி வலாபிக்கும், நாளை உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்க தெரியாது, அல்ல என்ன என்ன செய்வான் உங்களை என்ன செய்ய எனக்கு தெரியவே செய்யாது. அப்ப என் டியூட்டி என்ன, இவனை வேலை என்ன, இந்நத்தபி இல்லாமா யுஹா இலைய, எனது படி என்னுடைய வேலை என்ன என்ன சொல்றான், அல்லாஹ் எனக்கு செய்தி அறிவிக்க அதை அவங்களோட சொல்ற அவ்வளவுதான். அவன் இறை செய்தியை உங்களிடத்தில் சேர்ப்பிக்க வேண்டிய பணிதானுடைய படி, இதைத்தவிர எனக்கு படி இல்லை என்று சொன்னார்கள். அவர்களை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை மரியாதையாக சில எப்படி சொன்னாங்க, செய்யதுனா
பப்ரு சையிதினா கைருனா பப்ரு கைரினா தலைவரா எங்களுடைய தலைவரை தலைவா எங்களுடைய சிறந்த சிறந்த சிறந்தவருடைய மகனே சிறந்தவருடைய தகப்பு இப்படி எல்லாம் பாராட்டி போற்றி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ அழகான தலைமை, எவ்வளோ உயர்ந்த தலைமை. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கிருத்தவர்கள் அவர்களுடைய நபியை ஈசா அலைஹிஸ்ஸலாமை அளவு கடந்து வரம்பு மீறி புகழ்ந்ததைப் போல புகழ்ந்து விடாதீர்கள். நான் அப்துல்லாஹி வ ரசூலு, அல்லாஹ்வுடைய அடியான், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் சிறந்த அந்தஸ்தான். இந்த ரெண்டையும் சொல்லி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அடிமையில் ஒரு அடிமை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரத்தில் என்ன வகையான சிறப்பு இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், அற்புதங்கள் நிகழ்ந்தாலும், அல்லாஹ் கொடுக்கிற அற்புதம். அப்போ அல்லாஹ் உயர்ந்தவன், அவன் தூய்மையானவன், அவனுடைய அடிமைகளாக வந்திருக்கிற இவர்கள் என்ற இந்த சிந்தனை. அதனால தான் இந்த வார்த்தையை காலமெல்லாம் நம்முடைய மனதில் ஆழமாக பசுமையாக பதிக்க வேண்டிய வார்த்தை. இதை விட்டதுனால தான் இந்த சமூகத்தில் நற்சிந்தனை உள்ள மக்கள் கூட அவர்களாக சிலரை கண்மூடித்தனமாக அந்தஸ்தை உயர்த்தி புகழ்ந்து பாராட்டி அல்லாஹை மறந்து விட்டு இத்தரங்கட்ட வாழ்க்கைக்கு போயிருக்கான. இந்த ஒரு வார்த்தை தான், இந்த வார்த்தை எல்லாரும் பசுமையாக வச்சுக்கோ. அல்லாஹ் தூதர் யார்? அல்லாஹுடைய அடிமை. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹுடைய அடிமை தான். அப்போ எஜமான் அல்லாஹ் தான். அப்போ எஜமானாகி அல்லாஹுடைய அருள் தான், அன்பு தான் விதியா இந்த உலகத்தில் நடக்கிறது என்ற சிந்தனை வர வேண்டும். ஆகவே நாம் ஏற்றிருக்கிற புனிதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக, அல்லாஹ்வுடைய அடியார்களாக 23 ஆண்டு காலம் எதை நமக்கு சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, அதை தெரிந்து செய்யக்கூடிய நன்மக்களால் ஆக்கியல்வானாக. அல்லையா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைகின்றவரை உன்னுடைய அருளை, உன்னுடைய அன்பை பெற்று சொர்க்கம் செல்வதற்காக உன்னுடைய திருத்தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்த காரியங்களை தெரிந்து அதை செய்து பிற மக்களையும் செய்ய வைக்கின்ற நன்மக்கள் ஆக்கியல்வாயாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.